அந்த விதத்துல நம்ம முதலாவதா பார்க்க போற செய்தி யார் பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு செய்தி வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் வேதனையான செய்தி அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னடா எடுத்த உடனே வேதனையான செய்தி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ நகைச்சுவை நடிகர்கள் அப்படிங்கும் போது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க, அது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகும். அப்படி வந்துட்டு தமிழ் சினிமா இப்போ வரையும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நகைச்சுவை நடிகர்கள்ல பாத்தீங்கன்னா போண்டாமணி அவங்களையும் சொல்லி ஆகணும். ஸோ போண்டாமணி கிட்டத்தட்ட 270 படத்துக்கு மேல வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு தமிழகத்தை சேர்ந்தவங்க கிடையாது, இலங்கையிலேருந்து அங்கேருந்து அகதி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தமிழகத்துக்குள்ள வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு படங்கள் நடிச்சு இன்னைக்கு வந்துட்டு ஒரு போண்டாமணி ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தெரியப்படக்கூடிய ஒரு நடிகராக இருந்துட்டு இருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காதீஸ்வரன் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். அது மட்டும் இல்லாமல் வந்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலுமே வந்து அரசியல்லையுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஆர்வம் உடையவர் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதிமுக வந்து தொண்டராகவும் இவர் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில வந்துட்டு இவரோட படங்கள் அப்படிங்கும்போது ஒரு சில நகைச்சுவை காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிரபலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வடிவேலு அவர்களோட வந்துட்டு இவ்வளவு காம்பினேஷன் வருது அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணன் நான் யாருன்னு கேட்பாங்க, தயவு செய்து கூட நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரியான நகைச்சுவை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரசிகர்களால் வந்து ரசிக்கப்பட்டிருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில் போண்டாமணி அவர்களுக்கு வந்து இரண்டு கிட்னியும் வந்து செயலிழந்தது அப்படிங்கிற மாதிரி நடிகர் பெஞ்சமின் அவர்கள் வந்துட்டு ஒரு வீடியோ மூலமா தெரிவிச்சிருக்காரு. அதுதாங்க வைரலா போயிட்டு இருக்கு. நடிகர் பெஞ்சமின் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் தான் வந்து இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த காமெடி பாக்குற எல்லாருமே வந்து நம்ம போண்டாமணி அவர்களுக்கு வந்து உதவி பண்ணணும் மேல் சிகிச்சைக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே விளக்கம் அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க, நல்லா டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி வந்து போண்டாமணி அவர்கள் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 கிட்னி வந்து செயலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி பார்க்குற எல்லாருமே வந்து அவங்களுக்கு உதவி பண்ண, ஏன்னா வந்து சினிமாவிலேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இலங்கையிலேருந்து வந்து தமிழகத்துக்கு வந்து அதுக்கப்புறமா சினிமாவில் நுழைஞ்சி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள் வந்து அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு குடும்பத்தை வச்சுருக்க இவர் வந்து ரொம்ப இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீங்கள் அவரோட சிகிச்சைக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு காணொலி மூலமாக வந்து பெஞ்சமின் அவர்கள் கேட்டிருக்க அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. குறிப்பிட்டு சொன்னால் இப்போ இருக்கிற நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எவ்வளோ புகழ் வாங்குகிறோம் எவ்வளோ பணம் வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து புகழ் அப்படிங்கிறது எப்போதுமே நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு விஷயம், பணம் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம வந்து பணத்தை சேமித்து வச்சுக்கணும், கடைசி காலத்தில் வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா இந்த சினிமா துறை அப்படிங்கிறது எப்போ நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஒரு துறையில் நம்ம கையாண்டு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது பல பேர் வந்து இன்றைக்கி முன்னுதாரணமாக இருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம். இதை அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் யார் பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 30 எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னால், மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவர இருக்க பொன்னியின் செல்வன் இந்த படத்துக்காக தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க. எப்படா இந்த செப்டம்பர் 30 வரும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ட்ரெய்லரே பார்க்கும்போது படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்மளே வந்துட்டு தூண்ட வச்சிருக்கு இல்லையா. நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், அதுக்கப்புறம் ஜெயராம், ஜெயம் ரவி, கார்த்தி, சியாம் விக்ரம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ரொம்பவே வந்து ஆக்டாக பொருந்திருக்காங்கப்பா அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாகுபலி இதை தூக்கி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து படம் வந்து ரொம்பவே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் வந்து இந்த படத்தை பற்றி பல சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் ஐஸ்வர்ய ராயோட நந்தினி அப்படிங்கிற வந்து ஒரு கதாபாத்திரம். அவங்க ரொம்ப ரொம்ப அழகும் அண்ட் வசீகரமும் உள்ள ஒரு நயவஞ்சகியான ஒரு மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ அப்படிப்பட்ட கதாபாத்திரத்துக்கு முதல்ல யார் வந்துட்டு தேர்வு பண்ணியிருந்தாங்க, அதாவது
வந்து யார் செலக்ட் பண்ணி வச்சிருந்தார் மணிரத்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி நடிகை ரேகாவை தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்து வந்து ஜெயராம் வந்து இதில் ஆழ்வார் அடிகளாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குள்ளமான ஒரு மனிதர் தான். அதனால் கால் மடக்கி வந்து நிறைய காட்சிகளும் நடிக்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி வந்துட்டு ஒரு சின்ன குதிரையில ஏறி உட்கார்ந்துருந்தாராம். ஸோ ஒரு காட்சியில் அப்போ வந்துட்டு ஏன் நீங்கள் பெரிய குதிரையில் ஏறல சின்ன குதிரையில் ஏறுங்க அப்படின்ட்டு மணிரத்னம் அவர்கள் சொல்லும்போது இல்லை அது ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உடனே நீங்கள் அதில் தான் ஏறி ஆகணும் அப்படின்ட்டு ஜெயம் ரவிட்டு சொன்னதுனால ஜெயம் ரவியும் அந்த மாதிரி வந்துட்டு ஏறியிருக்காரு. இப்படி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காம வந்து கரெக்டாக வந்து இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் வேலைகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுதுங்க. இதே போல் த்ரிஷாவோட குந்தவை அப்படிங்கிற கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தில் வந்தியத்தேவன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து கார்த்திக் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி ராஜராஜ சோழன் அப்படிங்கிற கதாபாத்திரம் அதாவது அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற கதாபாத்திரம் தான். சியான் விக்ரம் வந்துட்டு ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்பவே வந்து மிரட்டி தான் வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது அவங்களாம் பேசும்போது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. யாருமே கேஷுவலாக இல்லை, அந்த கதாபாத்திரம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எந்த ஒரு ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட்க்கும் வந்துட்டு கேப் கொடுக்க விடாமல் இருந்திருக்காரு நம்ம மணிரத்னம் சார் அவர்களும். இதே போல் வந்துட்டு ஐஸ்வர்யா ராயும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க செட்ல. அதனால வந்துட்டு அந்த சிரிப்பு அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. இனிமேல் இவங்க பேசவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் தடை பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு அந்த கேரக்டரில் வந்து உணர்ச்சி இல்லாமல் போயிடும், உணர்ச்சி பூர்வமாக நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க கேரளாவுக்கு வந்துட்டு விமானத்தில் புறப்படும்போது அங்கே வந்துட்டு இந்த பொன்னியின் செல்வன் இந்த படத்தோட டீம் கூட வந்துட்டு செல்ஃபி எடுத்திருக்கார் மணிரத்னம். அந்த ஒரு புகைப்படமும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் பொன்னியின் செல்வன் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். சினிமா பொறுத்தவரையும் நடிகர் நடிகைகளோட சமூகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நடிகர் நடிகைகளும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அந்த விஷயந்தான் இப்போ பாலிவுட்லேயே வந்துட்டு பயங்கரமாக சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகளோட சம்பளம் அப்படிங்கிறதோட சர்ச்சை அப்படிங்கிறது வந்து பேசிகிட்டு இருப்பாங்க டக்குனு அது அடைந்து போயிடும். ஸோ அதனால முடிஞ்சு போயிடும் அந்த நியூஸே. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ தீபிகா படுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் சர்ச்சையாக கிளம்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இப்போது பாலிவுட்டில் இருக்க முன்னணி ஹீரோக்களுக்கெலாம் வந்துட்டு 50 கோடிகளுக்கு மேலே வந்து சம்பளம் கொடுக்கப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே ஹீரோயினுக்கு வந்துட்டு அதே சம்பளம் தான் இருக்குது. எங்களுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை, எங்களுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது, ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி பாலின வேறுபாடு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலின வேறுபாடு ஊக்குவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு தீபிகா படுகோன் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு கொழுந்துக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உதாரணத்துக்கு கூட நான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருந்தேன், அந்த படத்தில் வந்துட்டு எனக்கு சம்பளம் வந்து என்ன பேசியிருந்தாங்களோ அதுதான். ஆனால் அந்த ஹீரோட படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சு, என் கூட வந்து நடிச்சிருந்தாங்க. ஆனால் என்னோட படம் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு, நானும் அதில் ஒப்பந்தமாயிருந்தேன். நான் நடிச்சிருந்தேன் அந்த படத்தில் நான் நடிக்காமே போயிருப்பேன், இருந்தாலுமே வந்துட்டு அது நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் நடித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தீபிகா படுகோன் வந்துட்டு ரொம்பவே நிதர்சனமான ஒரு உண்மையாகவே அந்த இடத்துல வந்து தெரியப்படுத்திருந்தாங்க. மொத்தத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோக்களுக்கு ஈக்குவலாக தான் எங்களோட அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு, ஏன் எங்களுக்கு மட்டும் சம்பளத்தை வந்துட்டு அதிகப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோனோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீபிகா படுகோனோடது வந்துட்டு 60 கோடியாம். அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா சர்மா வந்து 28 கோடி வாங்குறாங்க, பிரியங்கா சோப்ரா அண்ட் வந்துட்டு நம்ம ஆலியா பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கோடி கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. இப்படி பல முன்னணி நடிகைகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் வந்து அவங்கெல்லாம் தொகை வாங்கிட்டு இருக்காங்க சம்பளமாக ஒரு படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
இதுக்கு இடையில இப்ப தீபிகா படுகோன் சொன்ன இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. தீபிகா படுகோன் சொன்ன இந்த விஷயத்த பத்தி உங்களோட விமர்சனத்தை எங்களோட வந்துட்டு நீங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. தல அஜித்தோட வலிமைப்படுத்த தொடர்ந்து இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னா தலையோட 61வது படம் தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஹெச் வினோத் அவர்கள் தான் இயக்குறாங்க. ஹெச் வினோத் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை, அதுக்கப்புறமா வலிமை அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் இயக்கியிருந்தாங்க. மூன்றாவது முறையாக தலை அஜித்தை வச்சு வந்து இயக்கிட்டு இருக்க படம் தான் தலை 61வது படம். இந்த படத்தையும் மோனிகா போறவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலை அஜித் வந்து ரொம்ப ஜாலியாக வந்துட்டு பைக் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடியோஸ் புகைப்படங்கள் எல்லாமே வேற லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. காரின் நினைவிடத்துக்கு போய் அங்கே மரியாதை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பத்ரிநாத், கேதார்நாத்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கோயிலுக்கெல்லாம் போய் அங்கே வந்து வழிபாடும் செஞ்சிருக்காரு. நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு சுற்றுலா மாதிரி போயிட்டு இருக்காரு பைக் மூலமாக. இதுக்கு இடையில அவருக்கு வந்து பேசின ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஒரு ரசிகர் வந்து கேட்குறாரு, நான் அவங்களை தேடிட்டே இருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து தலாஜி சொன்னா கொலைக்காரனா கொள்ளக்காரனா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஜாலியாக பேசியிருந்தாரு. இப்படி அவரோட புகைப்படங்கள் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து இவர் எப்போ தான் வந்துட்டு ஷூட்டிங் போவார் தலை 61 அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்காக தான் தயாராகிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஷூட்டிங் வந்துட்டு அடுத்தக்கட்ட ஷூட்டிங் வந்து பேங்காக்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இப்போ வந்துட்டு இந்த படத்தோட டைட்டில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் பிளான் பண்ணி வச்சிருக்கணும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துணிவே துணை அப்படிங்கிறது தான் தலை அஜித்தோட 61வது படத்துக்கான டைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த டைட்டில் தான் இப்போ இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லீக் ஆகி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து தலை அஜித்தோட 61வது படத்துக்கு வந்துட்டு வச்சிருந்த டைட்டிலாக அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் நடிச்சிருந்த ஒரு படத்தோட பேரும் இதே தான், துணிவே துணைன்னு சொல்லிட்டு. இதை வந்து படக்குழுவினர் வந்து அஃபிஷியலாகவே ஒத்துக்கிட்டாதான் தெரியும் இது வந்துட்டு உண்மையான ஒரு டைட்டில் தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே தலை அஜித்தோட இந்த 61வது படத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் மில்க் பியூட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்னா பற்றி தான் நான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்னா இப்போ தமிழ் தெலுங்கு இதெல்லாம் வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 படங்கள் கிட்ட நீங்கள் நடிச்சிருக்காங்க, அந்த 3 படங்களும் ரிலீஸ் ஆகும்போது இப்படிப்பட்ட நிலையில் ரீசெண்டாக தமிழ்நாடு ஒரு படத்தை பற்றி ரொம்பவே வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த படத்துக்காக வந்துட்டு அவார்டெலாம் கிடைக்கும் நிச்சயமா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே கான்ஃபிடென்ஸோடு வந்துட்டு அந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளி பவுன்சர் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை வந்துட்டு மதுர் பண்டார்கார் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அரியானாவை சேர்ந்த ஒரு பெண்ணாக தான் வந்துட்டு நம்ம தமிழ்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு கதை வந்து எதை மையப்படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண் பவுன்சர் அந்த ஒரு கதையை மையப்படுத்தி தான் வந்து எடுக்கிறாங்க. அதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ரசிகர்களும் ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த படத்துக்காக ஆவலோட தமிழ்நாவும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட சினிமா கெரியர்லேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் இந்த படத்தை பார்க்குறேன். மதுர் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த எல்லா படங்களும் நடித்த ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது கிடைக்கும், இந்த படத்தில் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறத வந்துட்டு அவங்க ரொம்ப வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வந்து நல்லா வந்திருக்கிறதாகவும் முதல் முறையாக ஒரு பவுன்சரோட வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்துருக்கிறதால இந்த படம் என்னோட கெரியரே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு தமிழ்னா வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸோடு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்னா இருக்காங்க. பப்ளி பவுன்சர் அப்படிங்கிற இந்த படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. கோலிவுட்ல இப்போ எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்டான ஒரு நடிகையாக இருந்துட்டு இருக்கிறவங்க தான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. ஸோ என்ன தான் வந்து நயன்தாராவுக்கு வயசு அதிகரிச்சுட்டு போயிட்டே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டுக்கு மவுஸ் அதிகமாக தான் இருக்குது, இன்னும் குறையில. ரசிகர்கள் கூடுதலாகவே ஆகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். திருமணத்துக்கு
வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இவங்களோட கைவசம் நிறைய படங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிசினஸ் மைண்ட் அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்துட்டு அவங்களோட மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கு. எதுலயாவது ஒண்ணுல வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ல நிச்சயமா அது நமக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கணக்கு போட்டு நயன்தாரா பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி சென்னையில பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே எல்லா வசதிகளோடும் கூடிய வந்துட்டு ஒரு வீட்டுல தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம புறநகர்லயும் வந்துட்டு லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பகுதி கண்ட இடம் வாங்கி போட்டிருக்காங்க. கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க இடம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லப்படுது. இப்படி ஏகப்பட்ட வீடுகள் நிலங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து சொத்து சேர்க்கறதுலையும் ரொம்ப கவனம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்துட்டு நயன்தாரா அவர்கள். இன்னொரு பக்கம் பிஸ்னஸ்லையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் ஃபியூச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இப்ப ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா ஜூப்ளி ஹீல்ஸ் அப்படிங்கிற பகுதியில வந்துட்டு இரண்டு பங்களா வாங்கியிருக்காங்களாம். அது ஒரு பங்களாவோட விலையை கேட்டாலே நமக்கே வந்து ஷாக்கிங்கா இருக்கு. எவ்வளவு அவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து 15 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 30 கோடிட்டு இரண்டு பங்களா அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ வந்துட்டு அவங்க சென்னையிலையும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாலையும் வந்துட்டு அவங்களுக்கு பூர்வீகமான சொத்தும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு சொத்து நிறைய சேர்த்துருக்காங்க. அண்ட் ஹைதராபாத்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த ஜூப்ளி ஹீல்ஸ் அப்படிங்கிற பகுதியிலையும் வந்துட்டு பங்களா வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெலுங்கு செய்திகள் எல்லாம் ஊடகத்துல எல்லாம் வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள்லையும் நடிச்சுட்டு இருக்கிறதுக்காக வந்துட்டு கைவசம் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த பிஸ்னஸ்லையும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நயன்தாரா. ஸோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஆக்டிவாகவும் இருக்காங்க. அண்ட் சமயோஜன புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக தான் இருக்கும் நயன்தாராவுக்கு அப்படின்னு சொல்லியாகும். இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க சினிமா ரோஜா டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.